அஸ்லாம் வலைக்கிரம் தலைப்பிற குவான் புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கமால் அவங்க வந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள் என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து இதில் பிரதானமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்ட்டா சொர்க்கத்தில் வந்து ரெண்டு கன்னி பெண்கள் கொடுக்கப்படுறாங்களே இது என்ன சரியா இது எழுபத்தி ரெண்டு பெண்களை வந்து அந்த அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் போட்டிருக்கிறாங்களே சொல்லுது ஹதீஸ் சொல்லுதே குர்ஆனும் சொல்லுத ஊரு என்று குர்வான் சொல்லுத இதுக்காக வந்து நீங்கள் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது இதற்காக வந்து தீவிரவாதிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்லாம் செய்கிறாங்க ஒரு சில வாதங்களை வைக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு இது சம்மந்தமான ஒரு போதிய அறிவு ஞானம் இல்லை ரெண்டாவது இந்த கிறிஸ்தவர்கள் இதை கேட்குறதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அவங்க பைபிளை அவங்க வந்து சரியான முறையில் நம்புவார்களே ஆனால் இந்த கேள்விக்கு கே கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏன்னா அவங்க பைபிளில் வந்து மேலோட்டமாக சில செய்திகளை வசனங்களை பார்த்துட்டு வேறு வேறு வசனங்கள் என்ன சொல்லுது அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கா இல்லையா இது என்ன சொல்லுது என்பது அவர்களுக்கு தெரியாததன் காரணமாக தான் இந்த மாதிரி கேட்குறாங்க அதேமாதிரி சகோதரர் அப்துல் பாசித் அவங்க வந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோவும் போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாவுடைய பாதையில் சகிதானவர்களுக்கு இருபத்தி ரெண்டு கன்னி பெண்கள் கொடுக்கப்படும் அதுதான் பெரிய இன்பம் மது ஆறுகள் ஓடும் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி சரியான செய்தி தான் இப்போ இதை வச்சு இவங்க கேள்வி கேட்குறாங்களா இல்லையா ஆனால் இந்த கேள்வியை நம்ம முதல்ல கேட்குறதுக்கு முன்னாடி இதில் சில நிறைய விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் இது சம்பந்தமாக முதல்ல பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யணும் பார்க்கணும் அடுத்ததாக வந்து சொர்க்கமுண்டா முதல்ல என்ன அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பரிசாக வழங்க வழங்கப்படக்கூடிய சொர்க்கமுண்டா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஆனால் இந்த இவங்க கேட்கக்கூடிய கேள்வி அர்த்தமற்ற கேள்வியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் தான் சரியான சொர்க்கம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் மனதார ஏற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து மத்தியவில் வரக்கூடிய ஒரு வசனத்தை தான் இவங்க பிரதானமாக என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க அந்த வசனம் வந்து மத்தியவில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் ஒரு செய்தியை சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் என்ன செய்வோம் கூடுதலாக பார்ப்போம் அதாவது இந்த மத்தியவில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலு போதகரே ஒருவன் சந்தானம் இல்லாமல் சந்தானம் இல்லாமன்றால் சந்ததி இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியே விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னார் அதாவது மோசை என்ன சொல்லியிருக்காண்டா ஒருத்தன் வந்து திருமணம் முடித்து பிள்ளை பெறாமல் மூத்த போய் செத்து போயிட்டான்டா இறந்து போயிட்டான்டா அவனுடைய சகோதரன் வந்து என்ன செய்யணும் விவாகம் பண்ணி அதாவது திருமணம் பண்ணி அவன் ஒரு பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னு மோசே சொன்னார் எங்களுக்குள்ள ஒரு ஆள் கேட்குறாரு எங்களுக்குள்ள சகோதரர்கள் ஏழு பேர் இருந்தனர் அதில் மூத்தவன் விவாகம் பண்ணி மறுத்திட்டான் சந்தான சந்தானம் இல்லாமல் என்ன செஞ்சிட்டான் சந்தானம்னா நம்ம அந்த சினிமாவில் வரான் அந்த சந்தானம் இல்லை இது சந்தானம்னா சந்ததி இல்லாமல் ம மரணித்து விட்டான் தன் மனைவியே தன் சகோதரனுக்கு விட்டுட்டு போனான் அப்படியே என்ன செய்து அடுத்து ரெண்டாவது திருமணம் முடிக்கிறான் அவனுக்கும் சந்ததி இல்லை சந்தானம் இல்லை அப்புறம் வந்து மூணாவது ஒருத்தவங்க முடிக்கிறான் அவனுக்கும் சந்தானம் இல்லை அப்படி நாலு முடிக்கிறான் அவனுக்கும் சந்தானம் இல்லை அஞ்சு முடிக்கிறான் அவனுக்கும் சந்தானம் இல்லை ஆறு முடிக்கிறான் அவனுக்கும் சந்தானம் இல்லை ஏழு முடிக்கிறேன் அவனுக்கும் சந்தானம் இல்லை இவங்க ஏழு பேர் என்ன ஆளுன்னு தெரியல ஏழு பேர் தொடர்ச்சியாக திருமணம் முடிக்கிறாங்க ஏழு பேருக்குமே பிள்ளை இல்லை ஒன்றும் அந்த பம்பில் சரியில்லையா இந்த இவங்க ஏழு பேரும் சரியில்லையா அப்படிங்கிறது என்ன செய்கிற விலங்குல சரி இப்படி நடந்து போயிடுச்சு அப்போ வந்து என்ன நடக்குதுண்டா சந்தானம் இல்லாமல் போயிட்டா கடைசியில் என்னது அந்த அவளும் என்ன செஞ்சிட்டா செத்து போயிட்டா அவளும் அந்த பெண்ணும் என்ன செஞ்சிட்டா இப்படி ஏழு பேரும் திருமணம் முடித்து ஏழு பேரத்துக்கு பிள்ளை இல்லாமல் என்ன மன விரக்தியில் இருந்தாலும் அந்த பொண்ணு தெரியல அவளும் என்ன செஞ்சிட்டா செத்து போயிட்டா இறந்து போயிட்டா அப்படின்னு என்னது அந்த வசனங்கள் சொல்லுது இப்போ எல்லாருக்கு பின்பும் ஸ்திரியும் இறந்து போனாள் ஆகையால் உ உயிர் தெளிதலில் அதாவது அந்த உலகம் அழைக்கப்பட்டு மீண்டும் உயிர் தெலுறமா இல்லையா அந்த உயிர் தெழிலில் ஏழு பேருக்கு இவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் இப்போ ஏழு பேர் தொடர்ச்சியாக திருமணம் முடித்து புள்ள பெறாமல் மௌத்தா போயிட்டாங்க இப்போ மௌத்தா போனதில் வந்து யாருக்கு அவள் வந்து மனைவியாக உயிர் தழு அதாவது உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் தெல்வாங்களா இல்லையா அதில் வந்து யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள் மனைவியாக இருப்பாள் எல்லாம் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள் அப்போ இயேசு வந்து என்ன செய்கிறாருன்னா அவர்களுக்கு பிரதி யுத்தமாக அவர்கள் பதிலளிக்கும் விதமாக என்ன செய்கிறாரு நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உயிர் தேர்தலில் கொள்வினையும் இல்லை குடுப்பனையும் கிடையாது அதாவது கனவு மனைவி புரிசும் முன்னாடி அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர்கள் பரலோகத்தில் தேவரை தேவ தூதரை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் தேவ தூதர்கள் அந்த மாணவர்கள் சுரமா இல்லையா அவங்க வந்து மாட்டாங்க உருவ மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க மனைவி இல்லை மக்கள் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா என்னது அல்லா அல்ல ஏசு 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 இல்லை ஏசு இல்லை ஆ கருத்தரை கருத்துரை பிதாவை பிதா இப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இதுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது தேவை இப்படி ஒரு சொர்க்கம் தேவையா இந்த உலகத்தில் வந்து நல்லவனாக வாழ்கிறான் வாழ்ந்து தேவதூதரா ஆனோம்னா தேவதூர் என்ன செய்வாங்க இறைவனை தூதித்து கொண்டு இருந்தாங்க இப்படி சொர்க்கத்தில் போய் இருக்க வேண்டிய சொர்க்கம் அவசியமா அப்படி ஒரு சொர்க்கம் அவசியமாக இப்படி ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் அதில் என்ன உயிர் உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கிடையாது கொடுப்பினையும் கிடையாது அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் அப்போ தேவ தூதர்கள்லாம் சாப்பிடாமல் உறங்க மாட்டாங்க மனைவி மக்களோடு மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன செய்கிறாங்க இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யம் என்பது இப்படி தான் இருக்குது நீங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனைவி மனைவி இருப்பாங்க எழுபத்தி ரெண்டு பொன் கன்னி பெண்கள் இருப்பாங்க விரும்பியவர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் எப்பயுமே அடங்காது எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம்னு சொல்லுது மது ஆறு ஓடுது தேன் ஆறு ஓடுது அப்படிலாம் சொல்லுது குடிச்சிக்கலாம் கொண்டு இப்படிலாம் சொல்லுது இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அது நம்ம அது சம்மந்தமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் முதல்ல வந்து இந்த மேலே சொன்னாங்கள்ல அந்த செய்தி தான் உண்மையா அதாவது பரலோக ராஜ்யத்தில் வந்து கொள்வினையும் இல்லாமல் கொடுப்பனையும் இல்லாமல் தேவ தூதர்களை போல் இருப்பார்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் தேவ தூதர்கள் என்பது எப்படி பைபிள் சொல்லுது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் கூடுதலாக பார்க்கணும் ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் என்பது இவங்க இந்த சொல்லியிருக்காங்களா மத்தியவரில் சொல்லப்பட்டுருக்கல அந்த மாதிரி உள்ளது கிடையாது அது வந்து அதுக்கு ஆதாரமாக வசனமாக மத்தியவில் வந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒம்போதாவது வசனம் ஒரு செய்தியை சொல்லுது என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது அதாவது வீட்டு வீடு கட்டுற வீடு இருக்கா இல்லையா வீட்டையாவது சகோதரரையாவது ஆவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் அதாவது நித்திய ஜீவன்டா அந்த மர்மை அந்த பரலோக ராஜ்யம் இருக்கா இல்லையா அதில் வந்து சுதந்திரித்து அலங்கரித்துக் கொள்வான் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இதில் எது எதெல்லாம் சொல்லப்படுதுண்டா என் நாமத்த நிமித்தம் அதாவது இறைவனுடைய நாமத்தி நிமித்தம் வீட்டை இழந்தவன் என்ன செய்வான் அவனுக்கு நூறு வீடு கிடைக்கும் சகோதரனை இழந்தவனுக்கு நூறு சகோதரிகள் கிடைப்பார்கள் சகோதரிகளை இழந்தவனுக்கு நூறு சகோதரிகள் கிடைப்பார்கள் தகப்பனையாவது நூறு தகப்பம் கிடைப்பான் இதெல்லாம் பாருங்க நூறு தகப்பம் கிடைப்பானா நூறு தாய் கிடைப்பால் அதுவோடு இல்லாமல் நூறு மனைவி அவளுக்கு கிடைப்பாள் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அதாவது பரலோக ராஜ்யத்துல வந்து நூறு மனைவிகள் கிடைப்பார்கள் அவன் நூறு மனைவியோட சந்தோஷமா இருப்பான் அதை சுதந்திரத்தை அலங்கரித்துக் கொள்வான் அப்படின்னு பைபிள் சொல்லுது இப்போ இஸ்லாத்தில் வந்து எழுபத்தி ரெண்டு கண்ணலைகள் க மனைவிகள் இருப்பார்கள் என்று சொல்கிறத நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறீர்கள் இங்கே நூறு மனைவி கிடச்சாண்டா அவன் நூறு அப்பன் கிடப்பாங்க ரெண்டு அப் நூறு அப்பன் கிடப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட நூறு தகப்பன் கிடப்பான் நூறு தாய் கிடப்பா நூறு மனைவி கிடப்பா அதாவது நூறு பிள்ளைகள் கிடைப்பாங்க நிலங்களை விட்டவனுக்கு நூறு நிலங்களை நூறு எத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதாரித்து கொள்வான் சுதந்திரித்து கொள்வான் நூறு அத்தனை நூற்றுக்கணக்கான இதுகளை அடைந்து சுதாரித்து கொள்வான் அப்படின்ட்டு மத்திய இருபத்தி ஒம்போதில் சொல்லுது அப்போ வந்து நீங்கள் இதை பேசலாமா சொர்க்கத்தை பற்றி சொர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வர்ணனையை பற்றி இப்படி பேசலாமா முதல்ல சொர்க்கம் என்றால் என்னவென்று அறிந்து கொண்டால் இந்த பேச்சே வராது அதன் சார் நம்ம என்ன செய்வோம் பின்னாடி சொல்லுவோம் அடுத்து வந்து ஒரு செய்தி சொல்லப்படுது என்னன்னா தேவ இந்த வரலோகத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்வோம் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் இது ரோமரில் வந்து ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வசனங்களும் ஒரு செய்தியை சொல்லுது அதாவது தேவன் வந்து அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாய் அதாவது அவன் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பய பயன் அளிப்பார் நல்லதோ கெட்டது அவன் அவன் செஞ்சதுக்கு தக்கன என்ன செய்வாங்க மறுமையில் விசாரணை இருக்கா இல்லையா ஜெவன்டா அல்ல அவள் பயன் அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சோர்ந்து போகாமல் நறுக்கிரிகளை செய்து மகிமையையும் கணத்தையும் அழியாமையையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அதாவது நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கணத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் நித்திய ஜீவன்டா சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை அளிப்பார் அங்கே வந்து எனது சண்டைகள் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு உக்கிர பாக்கியன வரும் அதாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் கட்டுப்படாமல் எனது இருக்கக்கூடியவர்களுக்கு உக்கிரம் அதாவது கொடுமை தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு வருது அந்த செய்தவர்களுக்கு எனது நித்திய ஜீவனை அழைத்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க பலன் கிடைக்கும் அவங்க இஞ்சக்கு தக்கணுன்னு அவனுக்கு என்ன செய்யும் அங்கே அவனுக்கு பலனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பலனை அனுபவிப்பான்னு பைபிளும் சொல்லுது அந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் வந்து கெட்டது செஞ்சவனுக்கு உக்கிரமமான வேதனை இருக்குது அப்போ நல்கிரிகையில் செய்து நல்லவனாக வாழ்ந்தவனுக்கு அதுக்குண்டான பலன் அவன் அங்கே பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி பைபிளில் வந்து ரோமருங்கிற அதிகாரத்தில் வந்து ஆறு ஏழு எட்டு ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு சொல்லப்படுது அது மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுது மத்தியாவில் வந்து இருபத்தி அஞ்சில் வந்து முப்பத்தி நாலாவது வசனமாக முப்பத்தி அஞ்சாவது இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வசனமாக ஒன்று சொல்லப்படுதா என்ன சொல்லப்படுதுன்றா அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் உலகம் உண்டாக்கப்பட்டதுலேருந்து என்ன செய்யப்படுது இந்த உங்களுக்காக ஆயத்தம் பண்ண அப்போ பரலோக ராஜ்யத்தில் வந்து மக்களுக்காக நல்லவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சுருக்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இருக்கா இல்லையா அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து இங்கே மேலே வந்து என்ன தேவ தூதர்ன்றார்களே அது தேவதூராக என்னென்னு பின்னாடி வருது அப்போ தேவாதூரோட சும்மா வந்து இது திக்கிருந்து தஸ்பின் ஜூரமாக இல்லையா என்னது பிதாவே பிதாவே கர்த்தரே கருத்தரைன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிற வேலையில அங்கே வந்து இன்பமாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அதுபோக வந்து மார்க்கில் வந்து பத்தாவது அதிகாரத்தில் வந்து இருபத்தி ஒன்றாவது வசனமாக அந்த பரலோகம் சம்பந்தமாக தான் எனது சொல்லப்படுது உயிர் அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக சொல்லப்படுது அதில் என்ன சொல்லப்படுதுண்டா இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டான வகையில் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு உண்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்ய இயல பாலைகளுக்கு தருத்திரர்களுக்கு கொடு அப்பொழுது வரலோ வரலோகத்தில் வரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாகியிருக்கும் பரலோகத்தில் பொக்கிசம் இருக்குமா உனக்கு உண்டாகிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்று ஏழை எளியவருக்கு தான தர்மம் செய்யி அப்படின்னு செஞ்சுட்டால் பரலோகத்தில் உனக்கு ஒரு பொக்கிசம் இருக்கிறது பொக்கிசம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்போ பரலோகத்தில் பெரிய பொக்கிசம் கிடைக்கும் இந்த உலகத்தில் நல்லது செஞ்சு தான தர்மங்கள் செய்தமையானால் பரலோகத்தில் பெரிய பொக்கிசம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி வந்து இந்த தேவ தூதர்கள் சொன்னாங்களா இல்லையா தேவ தூதர்கள்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் பைபிளில் கிடையாது ஆனால் பைபிளில் வந்து தேவதூதர்கள் என்ன செய்யிருக்காங்க சாப்பிட்ருக்குறாங்க மாடு சாப்பிட்ருக்குறாங்க அப்பன் சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அப்போ என்ன சொல்லப்படுதுங்கிற பின்னாடி நம்ம சொல்லுவோம் இந்த வந்து இந்த ஆபிரகாம் சம்மந்தமாக என்ன செய்யப்படுதுன்னா அதில் ஒரு செய்தி சொல்லப்படுது ஆதி வந்து பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு அந்த வசனங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்ட்டா அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரா இடத்துல போய் அதாவது சாராங்கிற அந்த மனைவி இடத்துல போய் நீ சீக்கிரமாக மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பன் சூடு என்றான் அதாவது சீக்கிரமாக போய் என்ன செய் மூன்று புடி மெல்லிய மாவு எடுத்து நல்ல சலிச்ச மாவுன்னு நினைக்கிறேன் எடுத்து வந்து அப்பத்தை சூடு அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு ஆபரகாம் சொல்றாரு ஆபரஹாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஒரு இளங்கன்றை பிடிச்சி கொடுத்த உடனே அவன் கருத்து வெட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்டான் சீக்கிரமாக சமைச்சிட்டான் ஆபிரகாம் வந்து என்ன செய்யறாருண்டா வெண்ணையையும் பாலையும் சமைத்த சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடை மரத்தடியில் நின்று கொண்டிருந்தால் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் இது எவர்கள்டா தேவர் தேவதூதர்கள் வானவர்கள் ஜூரமா இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன செய்றாங்க ஆப்ரகம் வந்தவன் எதுக்காக ஆபிரகாம் வராண்டா குழந்தையை பற்றி உண்டான நற்செய்தி சொல்வதற்கு இஸ்லாம் சொல்லுவது இவங்க எதுக்காக வராங்கன்னு தெரியல அது சம்பந்தமா தான் அப்போ வந்து போய் என்ன செய்யப்படுதுன்னா போய் ஒரு ஆட்டை பிடிக்கிறாரு அப்பத்தை சொல்ல சொல்கிறாரு இளம் கன்றரை பிடிச்சி என்ன செய் ஆடு இல்லை இளம் கன்றை பிடிச்சி என்ன செய்ய சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் புசித்தார்கள் அப்போ வந்து தேவ தூதர்கள்னா சாப்பிட மாட்டாருங்கிறது இல்லை நல்லா வலுவாக சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறத பைபிள் சொல் நல்லா உண்டு நல்ல ஆடு நல்ல மாடு நல்ல இளம் கன்று அப்பம் எல்லாம் சுட்டு தின்ட்டாங்க அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அப்புறம் அடுத்து அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதாமுக்கு வந்தார்கள் இது வந்து லோத்து லூத்துன்னு சொல்லமா இல்லையா லோத் இது வந்து நம்ம குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து முதல்ல இப்ராஹிம் அலிசலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து அழகான ஆண் குழந்தைகள் பற்றி நற்செய்தி சொல்லிவிட்டு செய்கிறாங்க அடுத்து லோத்து லூத்து இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறாங்க அவங்க போனால் அங்கே எதுக்கு போகிறாங்கன்னா அந்த ஊரில் மக்கள் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹோமசெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை வந்து அழிப்பதற்காக என்ன செய்கிறாங்க அங்கே போய் லோத்துகிட்ட போகிறாங்க அது சம்பந்தமான சம்பவம் லோத்து சம்பந்தமாக வருது அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோ வந்தார்கள் லோத்து சோதோ அமின் வாசலில் உட்கார்ந்துருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து நின்று கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியனுக்கு வீட்டு முகமாக நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி தங்கி காலையிலே இழந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள் அவன் வந்து புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் சாப்பிட்டார்கள் அவள் யாரையும் இந்த தேவதூதர்கள் என்று சொல்லக்கூடியவங்க நல்ல அப்பம் சாப்பிட்ருக்கிறாங்க நல்ல காலக்கன்றுகளை சாப்பிட்ருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது அப்போ வந்து இங்கே தேவ சும்மா இருக்கிறது கிடையாது தேவதூதனால் பைபிள் தேவதூதர்கள் என்ன சொல்லுவது நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இன்பம் அனுபவிப்பாங்க சோமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது ஆனால் அங்கே வந்து இந்த கருத்தர் சொன்னார என்ன சொன்னார் ஏசு சொன்னார நீங்கள் வந்து கொள்வினையும் இல்லை குடிப்பனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது அது எதற்காக சொல்லப்பட்டதுன்றா ஒரு பொம்பளையை வந்து ஏழு பேர் தொடர்ச்சியாக கல்யாணம் பண்ணுறான் இங்கே வந்து அண்ணன் கல்யாணம் வச்சு பிள்ளை பெறாமல் செஞ்சுட்டான் மொத்தம் அதுக்கு அடுத்து உள்ள தம்பி ரெண்டாவது தம்பி கல்யாணம் அமைக்கிறேன் அதுக்கு மூணாவது தம்பி கல்யாணம் வைக்கிறேன் ஒருத்தன பிள்ளை இல்லை அப்போ இவங்க ஏழு பேர் அந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணை வச்சு அங்கே என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது தான் கொள்வனையும் இல்லை குடிப்பினை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒழிய அங்கே சொர்க்கத்தில் வந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படலை நூறு பொண்டாட்டி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே இந்த உலகத்தில் வந்து எதையெல்லாம் இலக்குறானோ தியாகம் பண்ணுறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும் நூறு பொண்டாட்டிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல சொர்க்கம்டா முதல்ல என்னென்னு விலை இஸ்லாம் சொல்லக்கூடிய சொர்க்கம்டா என்ன அப்படின்ட்டா இந்த உலகத்தில் வந்து மனிதன் வந்து இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யோபதும் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்போ இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாவது வணங்க வேண்டும் என்றால் சிந்தித்து சிந்திக்கக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது உலகத்தில் மனிதன் வந்து நல்லவனாக வாழ்வதற்கும் கெட்டவனாக வாழ்வதற்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சோதனை கூடம் அதே மாதிரி நல்லா ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல சொல்லும் பொழுது தபார கல்லதி வீதியில் முழு வௌ அலா குள்ளி செய்யும் கதிர் அல்லதி ஹலக்கல் மௌத்த ஹயாத் அல் எவ்வளவுக்கும் ஐக்கும் அகசனும் அமலா உங்களில் அழகான வாழ்க்கைக்குரியவர் யார் என்பதை தான் நல்ல காரியங்கள் நல்ல மொழிகள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை தான் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நம்ம தந்திருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் வந்து கட்டுப்பாடோடு வாழணும் இது எல்லாம் தொடர்ந்து கிடக்குங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது நம்ம ஃப்ரீடம்னு நினச்சி போயிடக்கூடாது எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு விலகி விட்டு எது நமக்கு ஆகமாக்கப்பட்டுருக்கிறதோ ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் வாழணும் அதுபோக இறைவனை வணங்குவதற்காக என்ன செய்யணும் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த கட்டுப்பாடு மிக்க இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்கு வந்து ஆசைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு வந்து என்னது ஆசை பாசம் அன்பு பேராசை எல்லாமே வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ மனிதனை வந்து அதிகமான இன்பங்களை எதை நோக்கி போகிறானோ அந்த இன்பங்களை பெரும்பாலான இன்பங்கள் உலகத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மோகம் இருக்கா இல்லையா அது மனிதனுடைய ஆசையில் ஒரு பெரும்பகுதியான ஆசையை வந்து பெண் ஆசை தான் எல்லாரும் திருமணம் எதுக்கு முடிக்கிறோம் திருமணம்ங்கிறது அது வந்து ஒரு என்னது இயற்கை தேவை இந்த சன்னியாசம் போகிறோம்னு போகிறாங்களே அதெல்லாம் சும்மா போலி ஏமாத்துறது அவங்களா தங்களுக்குலே த தங்களே என்னை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதில் நிலையாக இருக்கலை கள்ளத்தனமாக எல்லா வேலையும் பார்க்குறார்கள் என்பது ஊர் நாரி போய் கிடக்கிறது அப்போ வந்து இந்த சன்னியாசம் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்போ வந்து திருமணம் விவாகம் பண்ணி வாழணும் மனைவியோட வாழணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஆசைங்கிறது மனிதனுக்கு அப்படி வழங்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் வந்து அது ஒரு தேவையாக இருக்கிறது அது மாதிரி வந்து இந்த மது இது எல்லாம் என்னது அவன்லாம் அதெல்லாம் ஒரு இன்பமாக கருதான் இந்த உலகத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது கட்டுப்பாடோட வாழணும் கட்டுப்பட்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்வீர்களே ஆனால் இறைவனுடைய சொல்படி வாழ்வீரையானால் இறைவனுக்காக அஞ்சு நீ வாழ்வீரையானால் நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது அதில் வந்து சொர்க்க நரகம் இருக்கிறது இந்த உலகத்தில் நீ கெட்டவனாக வாழ்ந்தால் நரகத்தில் தண்டிக்கப்படுவாய் நல்லவனாக நீ வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய திருப்தியை அன்பையும் பெற்றவனாக நீ வாழ்ந்திருவே ஆனால் நாளைக்கு சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சைத்துக்கொண்டு பொறுமையாக இருந்து நல்லவனாக வாழ்ந்தானோ அதற்கு ஏற்ற மாதிரி எங்கள் கூலி எடுக்கப்படும் சும்மா உட்காந்து அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு சுபான் அல்ல சுபான்னு அந்த உலகத்தில் எதுக்காக அப்படிப்பட்ட சொர்க்கமே தேவையில்லையே சொர்க்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சுபான்ல சுபான்லாம் சொல்லிக்கிற வேண்டிய அவசியமாக இருக்குது சொர்க்கம் என்பது திறந்து விடப்பட்டது அதுல விரும்பியதை செய்து கொள்ளலாம் அது சுருக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாம் ஒத்த வயது உடையவர்களாக இருப்பார்கள் சம வயதில் என்ன செய்வோம் அல்லா ஆக்கிரவான் அந்த உலகத்தில் எப்படி மரணிக்கிறார்கள் அப்படி எழுப்பப்பட்டிருந்தாலும் எல்லாரும் ஒத்த சம வயது உடையவர்களாக ஆக்கப்படுவார்கள் ஆக்கப்படுத்தா எனது சுருக்கத்திற்கும் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அப்போ சுருக்கம் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து மரணம் என்பது இருக்காது மவுத்து என்பது என்ன செய்யாது இருக்காது அது மாதிரி வந்து சாப்பிடுவார்கள் மலம் போகாது குடிப்பார்கள் சிறுநீர் போகாது வியர்வை வழியாது சலிகளும் இருக்காது சாவு இருக்காது எப்பயுமே இளமை மாறாமல் என்ன செய்வாங்க அப்படியே இருப்பார்கள் அதுதான் முழுக்க இன்பம் இன்பத்தை அனுபவிக்கிறது தானே சொர்க்கம் சொர்க்கம் என்பது சும்மா வந்து போய் உட்காந்துக்கிட்டு தொழுது நோம்பு பிடிச்சிக்கிட்டு கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு பேர் அது சொர்க்கமே கிடையாது அப்படி இருந்தால் அதுக்கு பேரா சொர்க்கம் சொர்க்கம் என்பது இன்பங்களால் லகித்திருக்க வேண்டும் இன்பங்களால் இருக்க வேண்டும் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் ஒரு கனியை சாப்பிடுவாங்க அடுத்து அதே மாதிரி கனி வரும் அந்த கனியை பார்த்தா இது முதல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கா அப்படின்னா வர மாதிரி இருக்கும் அப்போ அவர்கள் விரும்பியதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய விரும்பியதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தான் நல்லா சொர்க்கத்தை ஏற்படுத்திருக்கிறான் அதுதான் அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டதற்கு உண்டான கூலியே இந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டு சொருக்கம்ட்டு போய் உட்காந்துக்கிட்டு திக்கிற தஸ்மியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பேருக்கா சொர்க்கம் அது இவங்க பைபிளில் அப்படித்தான் சொல்லுது ஆனால் அப்படி சொல்ல கிடையாது பைபிள் இவங்க அப்படி சொல்கிறாங்க தேவை தூதர் மாதிரி இருப்பேன் உட்காந்துக்கிட்டு கருத்துரே கருத்துரேன்னு ஜபிச்சுக்கிட்டு இருப்ப அப்படி அங்கே போய் ஜபிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அது இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு உலகம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு உலகம் குற்றம் செஞ்சவன் பாவம் செஞ்சவன் அது இறைவனை மறுத்தவன் ஏக இறைவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லவன் சொன்னவன் அவனாம் என்ன செய்யணும் அங்கே தண்டனையை அனுபவிக்கணும் இறைவன் ஒருவன் என்று நம்பியவன் அவனுக்குத்தான் சக்தி எல்லாம் இருக்கிறது ஆற்றல் எல்லாம் இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் வணங்கப்பட வேண்டும் அவன் அல்லாத எவனுமே வணங்கப்படக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போ இன்பத்தில் பெரிய இன்பமாக இருப்பது கண க மனைவிமார்கள் அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறான்டா இந்த உலகத்து பொங்குலையே அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியுமா இதில் பெரும்பாலும் இங்கே வாழக்கூடியவனில் வந்து இந்த பொம்பளை தான் சுருக்கத்தில் வரும் எவன்மே சுருக்கத்துக்கே போக மாட்டான் அப்படி ஒரு நிலமை இருக்குது இங்கே கணவன் மனைவி ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் பின்னாடி மனக்கசப்புகள் எல்லாமே என்ன செய்து வருது சாச பாசங்க அங்கே அதெல்லாம் இருக்காது வீர்ப்புகளோ அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட இதுகளும் எதுவுமே இருக்காது அப்போ அவர்களுக்குன்ற நல்லா பிரத்யோகமாக படைத்திருக்கிறான் கண்ணலகிகள் அவர்கள் வந்து அவர்களை வந்து எந்த ஆண்களும் இது வரைக்கும் பார்த்ததில்லை எந்த ஜின்களும் மனிதர்கள் மனிதர்களோ ஜின்களோ யாரும் தீண்டியதில்லை அப்படி ஒரு பேரழகிகளை எல்லாம் ஏற்படுத்தி நீ இந்த உலகத்தில் எனக்காக நீ கட்டுப்பட்டு வாழ்ந்த எனக்காக நீ வந்து சகித்து கொண்ட கஷ்டத்தை பொறுத்து கொண்ட கஷ்டமான நேரத்திலே நல்லவனாக நடந்து கொண்ட ஏமாத்துறதுக்கு உண்டான அத்தனை வழிகள் திறந்திருக்கும் போது நீ நல்லவனாக வாழ்ந்த கெட்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் அத்தனையும் திறந்துருந்து இறைவனும் கட்டுப்பட்டு வாழ்ந்த விபச்சாரம் போன்றவர்கள்லாம் ஃப்ரீடமாக திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இந்த முஸ்லீம் நாடுகள் இருக்கா இல்லையா தான் விபச்சாரம் குறைவு முஸ்லீம் அல்லாத நாடு கிறிஸ்துவ உலகம்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து சாதாரணமாக நடக்குது உபச்சாரம் என்பது ஆனால் இவங்க இங்கே வந்து இஸ்லாத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த உலகத்தில் இறைவன் நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்லியிருக்கிறான் கட்டுப்பட்டு நடந்தாக வேண்டும் விபச்சாரம் செய்யக்கூடாது விபச்சாரம் செய்து கையும் கையும் கலவுமாக பிடிக்கப்பட்டால் அவர்கள் வந்து மரண தண்டனை திருமணமாக ஆகியிரு ஆகிருக்குமேயானால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் திருமணம் ஆகாமல் இருக்குமேயானால் நூறு கசையடிகள் பொதுவெளியில் வச்சு அடிக்க வேண்டும் அப்படி இவ்வளவு கட்டுப்பாடுகள் எதற்காக இது அடுத்தவன் மனைவியை நோக்கக்கூடாது அடுத்தவன் மனைவியை பார்க்கக்கூடாது அதோட தப்பாக்கி போகக்கூடாது தானே ஆனால் வந்து மெத்த மற்ற நாடுகளும் மேற்கத்திய நாடுகள் கிறிஸ்தவ உலகத்தில் வந்து அதெல்லாம் சர்வசாதாரணம் எவன் முண்டாடி எவன் கூட்டிகிட்டு போனால் எந்த கணக்கும் இல்லை ஏன் அவனுக்கு இந்த கட்டுப்பாடும் கிடையாது எல்லாத்தையும் நம்ம கருத்தர் பார்த்துக்கிடுவார் யார் நம்ம இயேசுநாதர் பார்த்துக்கிடுவாரு எல்லா பாவத்தையும் சுமக்க அவர் வந்துட்டார் நம்ம என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவர் மொத்தா போனது செத்து போனதை சிலுவையில் அறையப்பட்டதை நமக்காக தான் அறையப்பட்டிருக்கிறாரு அவர் எல்லா பாவத்தையும் என்ன செய்வார் அவர் ஏற்றுக்கிட்டு போயிட்டார் நம்ம என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை என்று க நினைக்கிறதுனால தானே அது போக சொருக்கம் என்பது அங்கே உட்காந்துக்கிட்டு வரும் கரத்தர கர்த்தரேன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னப்பா பிரோஜனம் இருக்குது இந்த உலகத்தில் இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும்போது அப்படி செய்கிறாங்க அங்கே போய் பரலோக ராஜ்யத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கருத்தரே கர்த்தரேனு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறது அது என்ன பெரிய சொருக்கமாது அதில் இன்பமாக இருக்குது அதுக்கு இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிச்சுட்டு போயிரும் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரியான ஆளுக்கு வந்து அந்த மாதிரி போகிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் கட்டுப்பாட்டு நடக்கணும் நாளைக்கு உனக்கு மறுமையில் அது இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் கட்டுப்பாடோடு வாழ்கிறாங்களே இறைவனுக்கு அஞ்சு வாழ்கிறாங்களே அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லையா தான் அந்த எவ்வளோ சிரமம் வந்தாலும் கட்டுப்பாடோடு இருக்கிறான் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் திருடாமல் இருக்கிறான் திருடத்துக்கு உண்டான அத்தனை வழிகளிலிருந்தும் திருடாமல் இருக்கிறான் என்றால் விபச்சாரம் செய்வதற்கு அத்தனை இருந்தும் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறான் என்றால் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று இருந்தாலும் இறைவனுக்காக பொறுத்து கொண்டிருக்கிறான் என்றால் இறைவனுக்காக தன்னுடைய உயிரையை அர்ப்பணித்திருக்கிறான் என்றால் அவனுக்கு மறுமையில் கொடுக்கணுமா இல்லையா சொர்க்கத்தில் இன்பத்தை கொடுக்கணுமா இல்லையா நூறு பொண்டாட்டி கொடுப்பான்னு பைபிளில் சொல்லுது ஒவ்வொருத்தனுக்கு என்னது இந்த மாதிரி இழந்தவனுக்கு வந்து நூறத்தனை மனைவிகள் கிடைக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது இது உயிரை தியாகம் செஞ்சவர்களுக்கு எழுபத்தி ரெண்டு மனைவி கிடைக்கும் மற்றவர்களுக்கு கண்ணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அதேமாதிரி பெண்களுக்கு அழகான ஆண்கள் அல்லா கொடுப்பான் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்க இதை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது எந்த ஒரு அவர்கள் பைபிள் அடிப்படையில் பேச முடியுமா பைபிளில் நூறு பொண்டாட்டி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பைபிள் இது எழுபத்தி ரெண்டு நூறுக்கு எழுபத்தி ரெண்டு எவ்வளோ தேசம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையை நம்ம பார்த்தோம் ஏன்னால் இவர் இது சம்பந்தமாக பேசுவதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை அதுபோல் சுருக்கம் வந்து இவரையும் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் அது சுருக்கமே தேவையில்லைங்கிற நான் அப்படி சொர்க்கத்துக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு என்னது இங்கேயும் ஜபம் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ஜபம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அங்கே இன்பத்தை அனுபவிக்கணும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான இன்பத்தை அங்கே அனுபவிக்கணும் இன்பம் என்பது அது வந்து அளவில்லாமல் இருக்க வேண்டும் கணக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த அடிப்படை என்ன செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் ஆக்கி வச்சிருக்கிறான் அவரவர்களுக்குண்டு மனைவிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்திருக்கிறான் அந்த மனைவிமார்கோட சந்தோஷம் இருப்பாங்க குடும்பத்தோடு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க பேசிக்கிறோம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் ஆனால் குடும்பத்தோடு பார்த்துக்குறாங்க ஆனால் இன்பங்கள்லாம் அவரவர்கள் தனி சொர்க்கத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் என்பது ஒரு மாத பயம் தூர அளவுக்கு இருக்கும் அவ்வளவு பெரிய இன்ப பாக்கியம் நிறைந்த கட்டுரில் இருப்பார்கள் அவர்கள் வந்து தங்க காப்புகள் அனுபவிக்கப்படும் எந்த உலகத்துல எதையெல்லாம் ஆசையாக இன்பமாக கருதுகிறானோ அதுல நிறைய விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது செய்யக்கூடாது என்று ஆனால் மறுமையில் அது கொடுக்கப்படும் அது வந்து அங்க வந்து எந்த கேள்வி எனக்கும் கிடையாது எந்த தவறுகள் அங்கே எந்த கணக்கு எழுதுகிறதோ பதிவு எழுதுகிறதோ நீந்த நிந்த நன்மை செஞ்சிருக்கு பாவம் அப்படிலாம் கிடையாது சொர்க்கம் என்பது அனைத்து முழுக்க முழுக்க இன்பங்களால் சூழ்ந்திருக்கிறது அந்த அதனுடைய இன்பங்களை எந்த ஒரு கண்ணும் பார்த்துராத எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்தராத எந்த ஒரு கற்பனைக்கும் வர்ணனைக்கும் எட்டாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்காரு இந்த சுருக்கத்திற்காக தான் அந்த உலகத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அத்தனை இன்பங்களும் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் சுருக்கம் கூட சும்மா உட்காந்துக்கிட்டு ஜெபமாலையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கு இருக்கிறதான் சுருக்கம்டா அந்த சொர்க்கமே தேவையில்லைன்னு போயிடுவாங்க அப்போ அதனால் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சுருக்கம் என்பது தான் சரியான சுருக்கம் இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் அங்கே வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வான் அதுக்காக தப்பு தவறு நடக்காது தப்பு தண்டாக நடக்காது எல்லாமே ஆகமாக்கப்பட்டது எல்லாமே ஆகமாக்கப்பட்டதாக இறைவன் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குமே ஒழிய அது மிக பிரம்மாண்டமாக இருக்குமே ஒழிய அதை பற்றி கூட அல்லா குரானில் சொல்லும்போது வ சாரிவு நீங்கள் விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள் இலா மக்பிரத்தும் ரப்பிகும் ஜெனத்தின் அருள் சமாவாதி வல் அருள் ஓ முத்தகீன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் நீங்கள் விரைந்து வானபூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டு உடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ சொர்க்கம் சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் இறைவனை அஞ்சு யார் வாழ்கிறார்களோ இறைவனை பயந்து யார் வாழ்கிறார்களோ இறைவன் மட்டும்தான் எல்லா அதிகாரமும் சக்தியும் மிக்கவன் ஆற்றலும் மிக்கவன் அப்படின்னு வாழ்கிறாங்களோ அவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கிறான் அதனால தான் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் நல்லவர்களாக வாழ்கிறாங்க மனித நடைபெற சில தவறுகள் செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படி போய் நல்லவங்க நம்ம சொல்லலை ஆனால் அந்த உலகத்தில் நல்லவர்களாக அதிகமான மக்கள் வாழ்கிறது முஸ்லீம்கள் தான் வாழ்கிறாங்க அரபு நாடுகள் எடுத்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது எதற்கு தவறு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது திருநாள் கையை விட்டுன்னு சொல்லக்கூடிய சட்டம் எதற்கு தப்பு செய்யக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்க பொருளாதாரத்தை அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே விபச்சாரம் செஞ்சால் கொலை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டது எதற்கு அடுத்தவங்க முண்டாட்டியோடு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே அடுத்த அடுத்த பெண்ணோட தப்பாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அப்போ இந்த கட்டுப்பாடுகளோடு வாழக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்தில் வந்து அழகான கண்ணலைகளை கொடுப்பது அவர்கள் விரும்பக்கூடிய மதுபானங்கள் மது ஆறுகள் அது கொடுப்பது என்பது மது ஆறண்டா இவங்க நினச்சிட்டாங்க இந்த இங்கே உருண்டு பிறண்டு கொடுத்துறாங்களே இந்த மாதிரி கொடுக்கப்படும் உண்டு அது முத்திரையிடப்பட்ட மதுபானம் அது என்னது சீல் வைக்கப்பட்டது அது ஃப்ரெஷ்ஷாக உள்ளது என்னது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினலாக உள்ளது அதனால் வந்து என்ன செய்யாது அவர்களுக்கு தலைவலி வராது போதை மயக்கத்திற்கும் ஆளாக மாட்டாங்க அது தெம்பு தான் இருக்கும் அப்படி சத்து தான் கிடைக்கும் அந்த மதுரை என்ன செய்யும் அப்படியே கிடைத்தோம்னா கின்னு கின்னு இருக்கும்னு சொல்லுவாங்களா இல்லையா அது இங்கே உள்ளது கிடையாது இது வந்து ஹராம் இது இந்த உலகத்தில் வந்து மதுபானம் வந்து முஸ்லீம்களுக்கு ஹராம் அது குடிக்கக்கூடாது மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த முத்திரை முத்திரையிடப்பட்ட மதுபானம் என்பது அதனால் வந்து அதை குடித்தோம் வைங்க அதுக்கு தலைவலி வராது போத மயக்கம் வராது அதுக்கு அவர் ஆளாக மாட்டாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜெம்ப அப்படியே இருப்பார்கள் என்று குரானில் சொல்லப்படுது அதனால் அது சொர்க்கத்தில் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்ட விஷயம் அந்த உலகத்தில் தான் சொர்க்கத்தில் எதெல்லாம் நமக்கு முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் என்று இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் மனைவிமார்கள் இது மனைவி மட்டுமே பிரதானம் கிடையாது எத்தனையோ இன்பத்தில் ஒரு இன்பம் அதுவும் ஒரு இன்பம் அதுக்காக தான் அந்த உலகத்தில் ஓடுறான் ஒரு பொம்புளைக்காக ராணுவ ரகசியத்தை காட்டி கொடுத்தவளாக தான் இருக்கிறான் நாட்டை நாட்டை அடமாக வச்சுட்டு போனவன் இருக்கிறான் பொம்பளைக்காக நாட்டை எழுதி கொடுத்து சூதாட்டத்தில் நாட்டை எழுதி கொடுத்துட்டு போனவன் இருக்கிறான் இது எல்லாம் பெண்ணை வச்சு தான் நடக்குது பெண் என்பது பெரிய போதை இந்த உலகத்தில் நீ கட்டுப்பட்டு வாழ்ந்தால் உனக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் நீ விரும்பிய வேறு சந்தோஷமாக இருக்கலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது தாராளமாக செஞ்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் சொர்க்கத்தை நோக்கி ஆசைப்படுவான ஒழிய நீ அங்கே வந்து தசு மணியை ஜெபமாலையை வச்சுக்கிட்டு நீ ஏசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு தெரியும் ஏசுன்னு சொன்னால் அங்கே மறுபடியும் நரகம் தான் போக முடியும் ஏசுன்னு சொல்லக்கூடாது கருத்தரே கர்த்தரேன்னு சொல்லிக்கிட்டு திரித்தா அந்த சொர்க்கம் என்னத்துக்கு அதை சிந்தித்து பார்த்தாலும் என்ன செய்யும் இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து தவறான பிரச்சாரம் பண்ணுறாங்க பைபிளை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யலாம் கூடுதலாக விளங்கிக் கொள்ளலாம்